ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது மேத்தி தெப்பலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக வெந்தயக்கீரையை நம்ம வீட்டிலையே வந்து முளைக்க விட்டு அதை நம்ம தொட்டியில் வளர்ந்ததை எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சுத்தமான முறையில் நம்ம வளர்த்து அதை வந்து நறுக்கி சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து தெப்பலா மேத்தி தெப்பலா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே மேத்தி தெப்பலா வளர்த்துருக்கேன், அதை தான் பறித்து இப்போது வந்து தெப்பலா செய்ய போகிறேன். வெந்தயத்தை நல்லா ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து இந்த தொட்டியில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் மண் தூவிட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் நல்லா வளர்ந்துடும். அதை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மேத்தி தெப்பலா செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து காம்பெல்லாம் கூட எடுத்து போட்டிருக்கேன். கடையில் வாங்கினா நம்ம இலை மட்டும்தான் போடுவோம், ஏன்னா நல்லா பிஞ்சாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நான் வந்து காம்போடையே சேர்த்து மேத்தி தெப்பலாக செய்ய போகிறேன். அதை நல்லா ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வைக்குவோம். நார்மலாக வெந்தயக்கீரை வந்து நமக்கு உடம்புக்கு கால்சியம் சத்து கொடுக்குது. இப்போ நறுக்கினதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்குவோம். மிக்சியில் வந்து ஒரு அரை இன்ச்சு இஞ்சியும் ஒரு 4 பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துக்குவோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கீரையோடு சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துப்போம், அதையும் இதோடு சேர்த்துக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் எள் வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் அதோட போட்டுப்போம். ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டுப்போம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. சால்ட்டு வேணாங்கிறவங்க போடக்கூட வேண்டாம், போடலைனாலும் அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மிளகாய் பொடி மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்ததுனால தயிர்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் நான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், தயிரோடு சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மேலே வந்து கடலை மாவு ஒரு 1/4 கப்பு, கோதுமை மாவு ஒரு 1/2 கப்பு போட்டுப்போம். இன்னும் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், 2 கப்பு வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இந்த இதுக்கு நான் இப்போ 1/2 கப்பு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக, நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், இருக்கிற தயிர்லேயே இந்த மாவு வந்து பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம தேய்க்கிற அளவுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். வெந்தயக்கீரை நமக்கு வந்து கால்சியம் சத்து தருது, சுகருக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து அடிக்கடி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். மலச்சிக்கலை போக்கும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். தவாவில் போடுறப்போ கொஞ்சம் எண்ணெயும் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம உடனே சாப்பிட்றதுனா சாஃப்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து வச்சுருந்து சாப்பிடணுன்னா அதை தவாலேயே கொஞ்ச நாளைக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. அப்படியே அதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேணுங்கிறப்ப கிறிஸ்பியாக கிராக்கர்ஸ் மாதிரி சாப்பிடலாம். தெப்பலாவில் அதுதான் ஒரு விசேஷம். நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக எடுத்துட்டோம்னா அதை வந்து மாதக்கணக்கில் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம உடனே சாப்பிடணும், இல்லை சாஃப்டாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் நல்லா ருசியாக இருக்குங்க, நல்லா காரமாகவும் இருக்கும். இதுக்கு வெறும் ஊறுகாய் அல்லது தயிர் மட்டும் இருந்தால் கூட போகும், அதை வச்சே நம்ம சாப்பிட்றலாம். மிகவும் சத்தானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.